அண்ணா திமுக அடிமை இல்ல, நீங்க தான் காங்கிரஸ் அடிமையா இருக்கிறீங்க.
பரமாட்டம் சொல்லுது இப்போ அதே நாக்கு தான் வேட்பாளர் இருக்குது. ஆனா குடும்ப ஆட்சி தான், குடும்ப அரசியல் தான் வரவேணும்னு நினைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்னைக்கு உதயாநிதி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, அவர் தமிழ்நாடு பூரா சூறாவளி சுற்றுப்பயணம் சொல்றாரு செய்யறாரா, அவர் திமுகவுக்கு தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. கேவலம் பாருங்க, இதோட என்ன திமுகவுக்கு ஒரு தலைவிதி பாத்தீங்கன்னா, திருச்சியில் இருக்கிற நேரு தோரம் திறந்து விடுறாரு, அவர் உதயாநிதிக்கு தோரம் திறந்து விட்டு குளிஞ்சு கும்பிடுறாரு. திமுக அந்த அளவுக்கு கீழே போயிட்டு படுபாராளத்துக்கு போயிட்டு, ஏன்னா அடுத்த வருஷம் விருதானே இவருக்கு கூலம்பு முடிமாட்டது தானே பதவி நிற்கும். திராவிட முன்னேற்ற கழகம் தேஞ்சுக்கிட்டு போகுது, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யல. திமுக குடும்பம், குடும்பம்னா திமுக, அப்படிதான் அந்த கட்சி இருக்குது. அதே போல திமுக பாத்தீங்கன்னா, இப்ப அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் 20 பேர் வாரிசுகள், 20 வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் 20 பேர் வாரிசுகள் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக தலைவர் எவ்வளியோ அவளிதான் மத்தவரும். சாரியில் கொடுத்தா மத்தவங்களை கேட்கிறாங்கல்ல, நீ மட்டும் பையனை கொடுக்குறிய, ஏன் எங்க பையனை கொடுக்க கூடாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆக திமுக கட்சி என்பது ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஆச்சு, மக்களுக்கு இனிமேல் சேவை செய்கின்ற நிலையில இல்ல. ஆகவே வருகின்ற தேர்தலே நம்முடைய கூட்டணி வெற்றி வேட்பாளர் அனந்த ராஜா அவர்களுக்கு நம்முடைய தாமரை சின்னத்திலே வாக்களித்து வழிபட செய்கிறார். அந்த அளவுக்கு நாட்டை உயர்த்த பிடிக்கக்கூடிய இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அனந்த எச் ராஜா அவர் போட்டியிடலாம், அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த தொகுதியில தொடர்ந்து ஒருத்தர் ஜெயிச்சுட்டு இருக்காரு, இவர் வந்து இந்த தொகுதியில எந்த நன்மையும் கிடைக்காது, இந்த தொகுதியில எந்த நன்மையும் கிடைக்காது. ஆகவே மரியாதைக்கு அந்த ராஜா வெற்றி பெற்று வருகிற பொழுது இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதி அனைத்து நன்மைகளும் பெறும். இன்றைக்கு அது மட்டுமல்ல, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா பல தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எல்லா அரசு குடும்பத்தினருக்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமா வழங்கப்படும். அதே போல தாய்மார்கள், இன்றைக்கு எல்லா வீட்லயுமே தாய்மார்கள் தான் நம்முடைய துணியெல்லாம் துவைச்சு போடுறாங்க, கடினமான வேலை. அந்த வேலை பளுவில் இருந்து குறைக்க எல்லா அரசு குடும்பத்தினருக்கும் வாஷிங் மிஷின் அம்மாவுடைய அரசு வழங்க. அதே போல எல்லா வீட்டிற்கும் இப்ப கேபிள் கனெக்ஷன் கொடுக்கப்படுகிறது, இனி கட்டணம் இல்லாமல் கேபிள் கனெக்ஷன் கொடுக்கப்படும். அதே போல வேஷம் பொருட்கள் வீடு தேடி வரும், வேஷம் பொருட்கள் வீடு தேடி கொடுக்கப்படும், முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். ஏற்கனவே விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று அவர்கள் வாங்கிய கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய மகளிர் சுயநிதி குழு கூட்டுறவு வங்கியில வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும், கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதோட 18 வயது நிரம்பியவர்கள் அரசாங்கமே ஓட்டுநர் பயிற்சி அளித்து ஓட்டுநர் உரிமம் கொடுக்கப்படும், மாசம் 1500 கொடுக்கப்படும். எல்லாமே ஏழைகளுக்கு. இந்த கட்சிய உங்களுடைய கட்சி, இந்த கட்சி மக்களுடைய கட்சி, திமுக மாதிரி குடும்ப கட்சி இல்ல, திமுக மாதிரி குடும்ப கட்சி இல்ல, இது மக்கள் வருகின்ற கட்சி. மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிகளை அங்கம் வைக்கின்ற கட்சி. நல்ல ஒரு அரசாங்கம் சிறப்பாக செயல்படுவதற்கு கொரோனா வைரஸ் கடுமையான தொற்று நோய், அந்த தொற்று நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க அம்மாவுடைய அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பரவல் இருக்கும்போது ஏப்ரல் மாசம் விலையெல்லாம் அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் கொடுத்தோம், 1000 ரூபா அட்டைக்கு பணம் கொடுத்தோம், குடும்பத்தை கொடுத்தோம்ல, போன தை பொங்கல் பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், அரிசி குடும்பத்துக்கு 1000 ரூபா. இந்த தை பொங்கல் எல்லா மக்கள் வேலை இல்லாம இருந்தாங்க, கொரோனா வைரஸ் நோயினால பாதிக்கப்பட்டதுனால எல்லா அரிசி குடும்பத்தையும் 2500 ரூபா கொடுத்தோம், முழு கரும்பு கொடுத்தோம், பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம்.
போன தை பொங்கல் இருந்து இந்த தை பொங்கல் வரைக்கும் ஒரு ஆண்டுல எல்லா அரிசி குடும்பத்தையும் 4500 ரூபாய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். 4500 ரூபாய் கொடுத்தேன். அதே போல ஏழைகள், கிராமத்தவர்கள ஏழைகளுக்கு நிலம் கிடையாது, வீடு கிடையாது, நிலமும் வீடும் இல்லாத ஏழை மக்களுக்கு அரசாங்கமே சொந்தமா நிலம் வாங்கி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்க போறோம். நகரப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதை இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் அரசாங்கமே செய்ய இருக்குது. அதோட தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏற்கனவே வீடு வாங்கி அந்த வீடு பழுதடைந்து குடியிருக்க தகுதி இல்லாத வீடுகளுக்கு அந்த ஏழை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரசாங்கம் மீண்டும் புதிய காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்படும். பட்டா அனைவருக்கும் வழங்க, தகுதியானவர்களுக்கு பட்டா வழங்கப்படும். ஏற்கனவே உத்தரவு வழங்கி 55,000 பட்டா கொடுத்தாச்சு. 55,000 பட்டா கொடுத்துருக்குது. என்ஜிஓர்கள் யாருக்காவது தகுதியானவர்கள் விண்ணப்பித்திருந்தா, விடுபட்டு போயிருந்தால் அவர்களுக்கும் பட்டா வழங்கப்படும். இப்படி அனைத்து திட்டங்களுமே அம்மாவுடைய அரசு செயல்படுத்தப்படும். மரியாதைக்குரிய அனில் ஹச் ராஜா அவர்களுக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்தவர்கள் வெற்றி பெற கேட்டு அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வாக்களிப்பி தாமரை சின்னத்திற்கு வெற்றி பெற அண்ணன் ஹச் ராஜா அவர்களுக்கு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.